ஹாய், வெல்கம் டு விஜிஸ் ஃபேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஸ்பைஸியான எக் கறி. இது வந்து ஃபுல்கா, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இதுக்காக நான் மொத்தம் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை பாயில்டு எக்ஸு, மற்ற 3 முட்டை வந்து நம்ம இந்த கறியில் சேர்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 முட்டை வேக வச்சுருக்குறோம்ல, அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதே எண்ணெயில் தான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி 2-லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாயில்டு எக்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/2 கப்பு தண்ணி சேர்த்து சிம்மிலேயே 5 மினிட்ஸ் மூடி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்போது முட்டையை உடச்சி நம்ம டைரெக்டாக அந்த மசாலாவில் ஊற்ற போகிறோம். பீட் பண்ண வேண்டாம். இப்போ 3 முட்டை, இது நம்ம அந்த முட்டையை உடச்சி இந்த மசாலாவில் போட்டதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக அதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், திருப்பியும் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயாச்சு, ஸோ நல்லா வந்திருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல முட்டை பாயில்டு எக்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மிலேயே குக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அந்த பாயில்டு எக்ஸில் இந்த மசாலா எல்லாம், அந்த சோம்பு தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அதெல்லாம் நல்லா ஜாயின் ஆகி சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதை சப்பாத்திக்கு, இடியாப்பம், தோசை கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சாதம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.